Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. Yeah.
Jai Ram Krishna Hari.
रूप पाता लोचनी, रूप पाता लोचनी, रूप पाता लोचनी, सुख जाले वो सागरी, सुख जाले वो सागरी, तुहा विठल भरवा, तुहा विठल भरवा, सुख जाले वो Thank you.
जय राम कृष्ण हरि, जय जय राम कृष्ण हरि, जय जय राम, जय जय राम, जय जय राम। Thank you.
राम कृष्णा हरि, जय जय राम कृष्णा हरि, जय जय राम तीर्थव्रता ते माहेरा तीर्थव्रता
Thank you.
प्रथम नमः
जाने कदे का विचार चरणावरी ठेवनी माता साष्टांगी आता दंडवत दुसरे बंधु चार जाजे चतुरानाचे आत्मजा वाक् सिद्धि पाविजे सजाती चा चरणव जा आता बंधु देव ब्राह्मण ज्याचे ने पुण्य पावन प्रसन्न होवनी श्रोते जन त्या माजे नमन आता बंधु साधु सज्जन रात्रन दिवस हरिचे ध्यान विठ्ठल नामोच्चारिता त्या माजे नमन आता नमो रंगभूमिका कीर्तनी उभे होती लोका काल मृदंग श्रोते देखा चा बाजे ऐसे नमन करो नी सकला हरिकथा बोले बुबड़िया बोला ज्ञान मनुनी आपल्या बाला चालवे सकला नामा मने विठाला 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 शांति ब्रह्म श्री एकनाथ महाराज और कृपय नाल रामनवमी महोत्सव कीर्तन बनकूड़ भाग्यम கேட்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு. இன்னைக்குள்ள நம்ம எடுத்துட்டு இருக்கக்கூடிய அபங்கம் ஜெகத்குரு ஸ்ரீ துக்காராம் மகாராஜ் எழுதின அபங்கம். இந்த சம்பிரதாயமானது வாரக்கரை சம்பிரதாயம், மகாராஷ்டிர பிரதேசத்திலிருந்து உற்பத்தியான ஒரு சம்பிரதாயம். தட்சிண பிரதேசத்தில் எப்படி ஆழ்வார்கள், நாயன்மார்கள், தாசர்களோ அதே மாதிரி மகாராஷ்டிர சம்பிரதாயத்தில் நிவர்த்தி, ஞான்தேவ், சோபான, முக்தாபாய், ஏகநாத், நாமதேவ், துகாராம், ஜனாபாய், சோகா மேலர், சாவதா மாலி, நரஹரி சோனார், எல்லாரும் பல சந்துக்கள் பல ஜாதிகள் இருந்து எல்லா சந்து ஜனங்களும் கீர்த்தனைகள் எழுதியிருக்கா மராட்டி பிரதேச பாஷையிலேயே. அதுக்கு பேர் அபங்கம் நாம் சொல்லுவோம். பங்கம் இல்லாதது, குறையே இல்லாத ஒரு பாடலானது இந்த அபங்கமானது. எல்லா சந்துக்களும் அபங்கத்தை எழுதியிருக்காளே தான் எழுதியிருக்கா. ஆனால் அவளோட எண்ணமானது ஒன்றே ஒன்று, பகவத் பிராப்தி. பகவத் பிராப்திக்கு உள்ள சுலப உபாயத்தை சந்து ஜனங்கள் நமக்கா வேண்டி அழகாக காமிச்சு தரா. பல உபாயங்கள் இருக்கு. யஜ்ஞ, யாக, ஜப, தப, ஹோம, எல்லா உபாயங்கள் இருந்தும் மகாராஜ் சொல்கிறார் சுலப உபாய. யாருக்கா இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை செய்யணும்னா அது சிரமம். கலியுகத்தில் ரொம்பவே சிரமம். ஏன்னா பல காரியங்கள் நமக்கு இருக்கிறதுனால. அப்போ துகாராம் மகாராஜ் சொல்கிறார் பெரிய பெரிய சாதனைகளில் இந்த பரபரப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்மளால் செய்ய முடியாததுனால சுலபமாக இருக்கக்கூடிய ஒரு உபாயம் சொல்கிறேன், அதை பிடிச்சிக்கொன்று. என்ன? ராமம் ஹனே வாட்ட சாலி. நாம சங்கீர்த்தனம்ன்ற பாதையை நமக்கு காமிச்சு கொடுக்குறோம். ஏன் மற்ற சாதனைகள் பண்ணாதான் என்ன, பண்ணக்கூடாதா, எங்களுக்கு யோக்கியதை இல்லையான்னு பர்த்ரு ஹரி சொல்கிறார். ஆயுஹு வருஷசதம் ரிணாம் பரிமிதம் ராத்திரௌ ச அர்த்தம் கதம். ஆயுசானது 100 வயசு நமக்கு விதிக்கப்பட்டிருக்கு.
அந்த காலத்தில். இப்போ போக போக குறைஞ்சுட்டே வருது இல்லையா ஆயுசு. பூர்ண ஆயுசு இருந்தாலும் அதில் 50 பாதியானது ராத்திரியில் தூக்கத்திலே போயிடுறதா, பாக்கி இருக்கக்கூடிய 50 சின்ன குழந்தையாக ஒரு 12 வயசு போகிறது, 12.5 வயசு வயசான காலத்தில் ஒரு 12.5 வயசு போயிடுறது, 12 வருஷம். பாக்கி இருக்கக்கூடிய 25% திரும்பி வியாதி வியோக துக்க சகிதம், சரீரம் நமக்கு ஒத்துழைக்கலை. ஏதாவது ஒரு காரியம் சுவாமிக்கு முன்னாடி நின்று ஸ்ரத்தையாக செய்யணும்னா மனசு ஒரு பக்கம் ஓடுறது. சில மார்க்கங்களுக்கு ஸ்ரத்தை ரொம்ப அவசியம். இந்த நாம சங்கீர்த்தன மார்க்கத்துக்கு சாதாரணமாக சொன்னாலும், விட்டலா நான் ஒன்றும் பெருசாக செஞ்சிடல, எனக்கு தெரிஞ்சாப்பில் நான் நாமஸ்மரணம் பண்ணுறேன்னு சொன்னாலும் பகவான் ஏற்றுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இது. அதுதான் சொல்கிறார் இங்கே துகாராம் மகாராஜ், ராமமனே வாட சாலி. நாம சங்கீர்த்தனம் எப்போ சொல்லலாம், அதுக்கு ஏதாவது விதிமுறைகள் இருக்கான்னு. விதிமுறைகள் இருந்ததுன்னா அது திரும்பி கஷ்டமாக இல்லை போகும், அது எப்படி சுலபமாக போகும். அப்போ துகாராம் மகாராஜ், விதியெல்லாம் எதுவும் இல்லைப்பா, ஒரு படி தாண்டியே சொல்கிறாருங்க. அங்கோனி நலகே தோண்ட துவாவே, அங்கோனி நலகே தோண்ட துவாவே, நாமஸ்மரணம் பண்ணுன்ற பேசிக் இது கூட கிடையாது, பேசிக் விதி கூட இல்லை. குளிக்காம தான் பண்ணணுன்றது அர்த்தம் இல்லை. இங்கே குளிச்சுட்டு வந்து நாம் செய்ய போகிறோம் நாமஸ்மரணத்தன்ற டயத்தை வேஸ்ட் பண்ணிடாதே, குளிச்சுன்றிருக்கிறச்சவே நாமஸ்மரணத்தோட குளி. சாஸ்திரம் சொல்கிறது குளிக்கிறச்சே பேசக்கூடாது பாடக்கூடாது. என்ன நீலாதேவி நம்மளோட அழகை பறிச்சுருவான்னு சாஸ்திரம், ஆனால் நாம சங்கீர்த்தனத்துக்கு மட்டும் அந்த தோஷம் இல்லை. அதனாலதான் அந்த காலத்துல பெரியவாலாம் அகமர்ஷன சுக்தம் சொல்லிண்டே குளிப்பான். அப்ப நாமஸ்மரணம் சொல்றதுக்கு பேசிக் விதியான குளிச்சுட்டு தான் சொல்லணும்ன்ற டைம் கூட இல்லை, எப்ப வேணா சொல்லலாம். எழுந்த உடனே உக்காரனர் சிவானந்தர்னு பெரிய யோகி, அவர் சொல்ற காலையிலேருந்து பல் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நான் போறேன்றது அது வரைக்கும் அந்த டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு அதை எழுந்த உடனே பெட்டிலேயே உட்காந்து நாமஸ்மரணம் பண்ணிட்டு டைம் இல்லை நமக்கு. கிரகீத இவ கேசேஷு மிருத்யுனா தர்மம் ஆச்சரித்து. எப்படி நாமஸ்மரணம் பண்ணணும்னா, நம்ம கேசத்தோட நுனி தலை நுனிய மிருத்யு கையில் பிடிச்சிட்டு நம்ம எவ்வளவு பரபரப்பாக செய்வோம், ஐயோ இதை செய்யணும், நம்ம செய்யலைன்னா நம்ம தப்பிக்க மாட்டோம்னு எந்த ஒரு கவலையோட செய்வோம். அந்த இதில் கவலைன்றது எடுத்துக்கூடாது. அந்த ஒரு அந்த ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாத அந்த கான்செப்டை மனசில் வச்சுட்டு நம்ம நாமஸ்மரணத்தை செய்யணும். எங்கேயும் செய்யலாம், எந்த பொழுதிலும். அகாலோ நாஸ்தி தர்மஸ்தனர், நாமஸ்மரணம் பண்ணுறதுக்கு காலம்லாம் கிடையாது. சதா சர்வகால விட்டல சிந்தனர், சதா சர்வகால், சதானா எப்பொழுதும், கேப்பே இல்லாமல், சர்வகால், ராகுகாலம் யமகண்டம் எதுவும் கிடையாது. நமக்கு எந்த நாமாவை பிடிக்குமோ அந்த நாமஸ்மரணத்தை நம்ம அனவரதம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் திருட விஸ்வாசத்தோடு பண்ணணும்னு சொல்கிறார் துகாராம். அந்தரி விஸ்வாச அகண்ட நாமாச்சா க
काय मन वाचा हे चिदे अंतरी विश्वास மனசில் விஸ்வாசத்தோடு நாமாவை சொல்லணும். விஸ்வாசத்தோட நாமா சொன்னால் பகவான் நின்னுண்டு கேட்குறாருன்றார். அப்போ துக்காராம் மகாராஜ் இந்த இடத்துல சொல்கிறார், ராமமணி வாட்டச்சா. நடந்து போயின்னு இருக்கோம், நடந்து போயின்னு இருக்கிறச்ச என்னெல்லாமோ சினிமா பாட்டெல்லாம் கேட்டுட்டு போகிறாளே, கேட்கலாம், தப்பு இல்லை. இருந்தாலும் பகவான் நாமாவை சொல்லிண்டே நடந்து போவோம் போதும். தனியாக விதி இல்லை இங்கே. ஒரு இடத்துல உட்காந்துட்டு பத்மாசனத்தில் போட்டுண்டு அப்படி சொல்கிறது விசேஷம். அது நம்மளால் செய்ய முடியாது. செய்ய முடியாதுன்னா உடனே விட்டுறதானா கிடையாது. அதுக்கு துக்காராம் மகாராஜ் சொல்கிறார், வாட்டச்சாலி நடந்து போயின்னு இருக்கிறச்சேவே ராமநாமாவை சொல்லிட்டு போகும். சொன்னால் என்ன பலன், ஏன் சொல்லணும்? ராமநாமாவை சொன்னால் நமக்கு என்ன பலன்னு துக்காராம் மகாராஜ் சொல்கிறார், யஜ்ஞ பாவுலா பாவுலி. ராம் 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 ராம்னு நடந்து அப்படி காலை எடுத்து வச்சுட்டு போகிறச்சே ஒரு ஒரு யஜ்யம் பண்ண பலன் நமக்கு கிடைக்கிறதுன்ற, ஒரு ஒரு ஹோமம் பண்ணுற பலன் நமக்கு கிடைக்கிறதுன்ற. ராமநாமத்தோட சுலபம்னர் எவ்வளவு சுலபம் வர்ணிச்சிடுறேலா துகாராம் மகாராஜ்னர், மீ தோ அல்பமதி காய வர்ணோ துசே ராமநாமத்தை வர்ணிங்கோ நீங்க சொல்லிட்டேன், ஆனா நான் எப்படி இருக்கேன்னா, மீ தோ அல்பமதீன, என்னோட புத்தியானது ரொம்ப சின்ன புத்தி. உங்களோட ராமநாம பிரபாவத்தை வர்ணிக்க கூடிய அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை. காய வர்ணோ துசே என்னன்னு நான் வர்ணிப்பேன், ஒன்னா ரெண்டா 5000 இருக்கு. எவ்வளவு நான் வர்ணிப்பேன், வர்ணிக்க ஆரம்பித்த ஆதிசேஷனுக்கு நாக்கு ரெண்டா பிளந்தெடுத்துன்னு ரெண்டா போயிடுதான். ஏன் ரெண்டா போயிடுதுன்னா கஷ்டப்பட்டதுனால இல்லை, இன்னொரு நாக்கு இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் வர்ணிக்கலாமேன்னு. அப்புறம் 1000 தலை ஆச்சு, 2000, 3000, 4000 இன்னும் முடிஞ்ச பாடு இல்லையா. ஏன்னா பகவானோட கிருபை அவ்வளவு. பாகவதத்தில் பகவான் எவ்வளவு தூரம் இறங்கி வர்றாருன்னு நம்ம பார்க்குறோம். பகவானோட அவதாரம் என்ன, தசாவதாரம் முடிஞ்செடுத்து கிடையாது. அவதாரா அசங்கேயாகன்னர், 1000 கணக்கே இட முடியாது அவ்வளோ அவதாரங்கள் சுவாமியோடது. எதுக்கு அவதாரம் பண்ணுறார்? அவதாரம் பண்ணுறதுக்கு ரெண்டே பர்பஸ் என்னென்ன, ஒன்று பரித்ராணாய சாதுனாம், சாதுக்களை ரட்சிக்கிறதுக்கு. விநாசாயச்ச துஷ்கிருதாம், நல்ல கெட்ட காரியங்களை செய்பவர்களை நாசம் பண்ணுறது. இந்த ரெண்டு காரியத்துக்காக வேண்டி சுவாமியை இறங்குற. இதுவும் இல்லாமல் மூணாவதாக ஒரு காரணம் சொல்கிறார், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்கு நான் அவதாரம் பண்ணுறேன். இந்த மூணு விஷயத்துக்காக வேண்டியும் இல்லாமல் அங்கே சொல்கிறார் ஏகநாத மகாராஜ், எதிர்ச்சியாக ஒரு பக்தன் அனவர்தமும் ராமநாமாவை சொல்லிகிட்டே போயின்னு இருக்கான், அவனுக்கு ஒரு சின்ன ஆபத்து வந்துட்டு தான் உடனே பகவான் அவதாரம் பண்ணிவிடுவான். இறங்கி அவனை காப்பாற்றிட்டு போகிறது தான் அவதாரம்னா என்ன? அப்படியே நம்ம ராமகிருஷ்ணாதி அவதாரம் மாதிரி கிடையாது, வந்து பக்தனை காப்பாற்றிட்டு போயிடுவார். அப்போ எனக்கும் பகவான் வருவாரான்னு, கண்டிப்பாக வருவார். நமக்கு தேவை என்ன, பக்தி. நமக்கு தேவை ஸ்ரத்த. இல்லை சுவாமி, நான் 5 வருஷமாக ராமநாமாவை சொல்லிகிட்டே இருக்கேன், பகவானை வந்த பாடே இல்லை, நீங்கள் பொய் சொல்கிறீர்கள் போல இருக்கு.
பகவான் வரலன்றது மட்டும்தான் நமக்கு தெரியறதே தவிர நம்மளை பகவான் எவ்வளவு ஆபத்திலிருந்து நம்மளை காப்பாத்திருக்காருன்னு நமக்கு தெரியாது. ஒரு பக்தன் காலமாயிட்டான், காலமானோன்னே நேராக வைகுண்டத்துக்கே போகிறான். சுவாமியோட இருக்கிற இடத்துக்கு சுவாமிகிட்ட சொல்றார், பகவானே என்னோட இந்த ஜென்மாவில் நான் எவ்வளவு தூரம் எப்படிலாம் நடந்து வந்திருக்கேன்னு எனக்கு பார்க்கணும்னு ஆசை, நீங்கள் காண்பிப்பேலா? ஓ பேஷா காமிக்கிறேன். ஒரு சமுத்திர கரையை இப்படி காமிக்கிறார், சமுத்திர கரையில் காமிக்கிறச்ச நாலு பாதம் தெரியறது அந்த கரையில், நாலு பாதம். உடனே கேட்குறான், ஓ சுவாமி நான் ஒரு மிருகமாக பிறந்துட்டேன்னா, ஒரு நாயாவோ பூனையாவோ அப்படி பிறந்துட்டேன்னா? நே சுவாமி சொல்றார், பா ரெண்டு உன்னோட காலு ரெண்டு என்னோட காலு, நான் பின்னாடியே வந்துட்டுருக்கு. ஆஹா விட்டலா, எப்பேற்பட்ட கிருப்பை உனக்கு, என் பின்னாடியே வந்துட்டே இருக்கேன். கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே போறார், ரெண்டு கால் தான் தெரியுது, ரெண்டு கால் மறைஞ்சிடுது. என்னடா இது ஒரே குழப்பமாக இருக்கேன்னு சுவாமி கிட்ட கேட்க, சுவாமி சொல்றார், அப்பா அதெல்லாம் நீ வந்து சௌக்கியமாக இருந்த காலத்தில் நாலு காலாக தெரிஞ்சது, கஷ்டப்பட்ட காலம் பாயுது அதனால ரெண்டு கால் பாத்தியா, நான் கஷ்டப்படுறச்சே நீ என்னை விட்டுட்டியே அப்படின்னு. முட்டால் அந்த ரெண்டு காலும் என்னோடதுப்பா, நான் உன்னை தூக்கி வச்சுன்னு நடந்து போயின்றிருந்தேன். கண்ணுக்கு நேராக தெரியக்கூடிய ஆபத்தை நம்ம டேக்கிள் பண்ணிடுறோம், அதுக்கே சக்தி வேண்டி இருக்கு. கண்ணுக்கு தெரியாத எவ்வளவு ஆபத்துக்கள், வீட்டிலேருந்து கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டு வரதே பெரிய சர்க்கஸ் வேலையாக இருக்கு. நிம்மதியாக நேராக ஓட்டிகிட்டு போகிறோம் ஓட்டிகிட்டு வரோன்றது இல்லை, ஒரு ஒரு சிக்னலும் தாண்டச்சே ரேசிங்கில் போகிற மாதிரியே இருக்குது. நமக்கு என்ன வேணால் ஆகலாம், யாருக்கும் வேணும். நல்லா தான்ப்பா இருந்தான், மொபைலில் பேசிட்டு ஃபோனை வச்சுட்டான், செய்தி வருதுன்றோம். அப்போ பகவான் பக்தனை காப்பாற்றுறதுக்கு அனுக்ஷணமும் காத்துன்ருக்கார். நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, அவனை நினச்சிண்டு, அவர் நமக்கு பண்ண பெரிய உபகாரத்தை நினைச்சுண்டு அவரோட நாமத்தை சொல்லிகிட்டே இருக்க. எப்பையும் சொல்லலாம், எந்த சூழ்நிலையிலையும் சொல்லலாம், இது அதுன்னு கிடையவே கிடையாது. யாரும் சொல்லலாம், எல்லாருக்கும் பொது சுவாமி, இன்னாருக்கு தான் ஒதுக்கப்பட்டவர் கிடையாது சுவாமி, எல்லாருக்கும் பொது. சோகாமேலர் பல்லர் ஜாதி, மகாராஷ்டிரா சந்த், சோகாமேலர் பல்லர் ஜாதியில் பிறந்த பெரிய மகான். துகாராம் மகாராஜ் வைஷ்ய ஜாதி, வியாபாரம் பண்ற ஜாதி துகாராம் மகாராஜ். சேனா நவி நாவித தொழில், க்ஷவரம் பண்ணக்கூடிய ஜாதி. சாவதா மாலி விவசாயம் பண்ணக்கூடிய ஜாதியில் பிறந்தது சுவாமி. அப்போ இன்னாருக்கு தான் கிடையவே கிடையாது, எல்லாருக்கும் உரிமை உண்டு சுவாமி மேல். சுவாமி கூப்பிட்டா தீர்மானமாக வருவர், நாம்தேவ் மகாராஜ் சரித்திரமே அதுக்கு பிரமாணம். நம்பிக்கை தானே முக்கியம். நாம்தேவ் மகாராஜ் ஆத்துல அவ அப்பா தாமு சேட்டு தான் எப்பவுமே சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அவருக்கு நைவேத்தியம் பண்றது தான். நாம்தேவ் மகாராஜ் தையல் ஜாதியில பிறந்த மகான், அவங்க அப்பா ஏதோ காரியமா வியாபார காரியமா கிளம்பி ஊருக்கு போயிட்டார். போறதுக்கு முன்னாடி சொல்றார், நாமதேவா மாதிரி நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுவேன், ஒருவேளை என்னால் டயத்துக்கு வர முடியல, நான் சுவாமி கைங்கரியம்லாம் நீ ஏன் பார்க்கணும். நாம்தேவ் மகாராஜ் சொல்றார், அப்பா கண்டிப்பாக பார்க்குறேனேப்பா, அவருக்கு இதெல்லாம் இஷ்டம் நாம்தேவ் மகாராஜ். அப்போ ஒரு நாளைக்கு அடுத்த நாளைக்கு அப்பா வரதுக்கு லேட் ஆனோடனே அம்மா சொல்றா, குணாபாய் நாமதேவா அப்பா வரதுக்கு லேட் ஆறு, நீ ஏன் சுவாமிக்கு அபிஷேகம்லாம் பண்ணி ட்ரெஸ் போட்டு விட்டு நைவேத்தியம் பண்ணுறியான்னு நான் சந்தோஷமாக பண்ணுறேன்னுட்டேன். சின்ன குழந்தைக்கு என்ன தெரிய போகிறதுன்னு, புருஷ சுக்தம் தெரியுமா, ஸ்ரீ சுக்தம் தெரியுமா, ருத்ரன் சமக்கம் எதுவும் தெரியல. நேராக சுவாமி அறைக்குள்ள வந்தார், அம்மா நாம்தேவ் மகாராஜை தூக்கி அந்த பீட்டத்தில் வச்சா, வச்சு அபிஷேகம் பண்ணுறார். விட்டல 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 விட்டல, அவ்வளவுதான் மந்திரம். அபிஷேகம் ஆயிடுத்து தொடக்கிறார், விட்டல 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 விட்டல. அப்புறம் அலங்காரம் பண்ற, விட்டல 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 ஆச்சு. இப்ப நைவேத்தியம் பண்ணணும், அப்பா எப்படி செய்வாரோ அதே மாதிரி நாம் செய்யணும்னு என்ன பண்ணிட்டார், நைவேத்தியம் பண்ண போறேன், அம்மா நீ வெளியில போன்ற.
அண்ணே அம்மா சொல்கிறா குழந்தை உன்னை உனக்கு இதெல்லாம் சரி வராது, நான் கூடையே இருக்கேன், நீ பண்ணுனர் முடியாது, அப்பா இப்படி தான் செய்வார். அடம் பிடிக்காத குழந்தை இருக்கட்டும், நான் இங்கே இருக்கேன், இல்லை முடியாதுன்னு அம்மாவை வெளியில் தள்ளி விட்டு தாப்பால் போட்டுட்டார் நாம்தேவ் மகாராஜ். இப்படியா அம்மாவை தள்ளி போட்டு நைவேத்தியம் அங்கே இருக்க உன்னை நான் திறந்து வச்சு என்ன பண்ணணும்னு தெரியாதோ உன்ன குழந்தைக்கு உடனே நாம்தேவ் மகாராஜ் சொல்லார், விட்டலா வந்து சாப்பிடு. இங்கே வந்து சாப்பிடு, பால் இருக்கு, தயிர் சாதம் இருக்கு, வெண்ணெய் இருக்கு, உனக்கு என்ன பிடிக்குமோ திருப்தியாக சாப்பிடுன்ற. சுவாமி வரவே இல்லை. உடனே நாம்தேவ் மகாராஜ் சொல்கிற, எனக்கு சரியாக உனக்கு பண்ண தெரியலையோ, நான் கரெக்டாக பண்ணலையோ உனக்கு அபிஷேகம் அலங்காரம்லாம், அதனால்தான் கோபமான, நாளைக்கே நான் கற்றுண்டு சரியாக பண்ணிடுறேன். சுவாமி வரவே இல்லை. உடனே பாடுற, கேசவா மாதவா கோவிந்தா கோபாலா ஜெவி துங்கா கிருஷ்ணா பாண்டூரங்கா. கேசவா மாதவா கோவிந்தா கோபாலா விட்டலா வந்து சாப்பிடு. அச்சுதா வாமனா தசரத நந்தனா ஜெயவிதோ கிருபாலா பாண்டு ரங்கா. கிருஷ்ணா விஷ்ணு ஹரி மதுசூதன முராரி ஜெயவிதோ நரஹரி பாண்டு ரங்கா. சுவாமி வரவே இல்லை. இப்படி விக்கி விக்கி அழ ஆரம்பிக்கிறார் நாம்தேவ் மகாராஜ். சுவாமியை பார்த்து சொல்கிறார், விட்டலா நீ இப்போ வரலன்னா என்னோட இந்த தலைய உன்னோட பாதத்துல போட்டு முட்டிண்டு உயிரை விட்டுருவேன்னு முட்ட போறாரு சுவாமி வந்துட்டார். நாமதேவா எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை, எப்பேற்பட்ட ஒரு திடபாவம். உன்னோட நைவேத்தியத்துக்காக வேண்டி நான் வரலப்பா, உன்னோட பக்திக்காக வேண்டி நான் வந்தேன், நீ என்ன தரியோ நான் சாப்பிட்றேன். பகவான் நாமதேவ் மகாராஜுக்காக வேண்டி வந்து சாப்பிட்டார். சின்ன குழந்தை என்ன வேணும், நான் நம்பிக்கை வேணும்னு. அடுத்த நாளைக்கு அப்பா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்ற குணாபாய். தாமோசேர் சொல்ற, நாமதேவா எனக்கும் காமிப்பியான்னு. நாமதேவ் மகாராஜ் சொல்றார், கண்டிப்பா காமிக்கிறேன். யாரு? சுவாமிய. அப்பேற்பட்ட பகவான நான் காமிக்கிறேன்றார் நாமதேவ் மகாராஜ். நான் எவ்வளவு திருடமா இருக்கணும், எவ்வளவு நம்பிக்கை இருக்கணும். நமக்கு நம்பிக்கை இல்லாததுனாலதான் நமக்கு சமாதானம் ஏற்படலை. நாம சங்கீர்த்தனம் வாஸ்தவமாக நம்ம விடாமல் சொல்லிகிட்டே இருந்தோம்னா நமக்கு எந்த சமாதானத்துக்காக வேண்டி நம்மளாம் தேடிகிட்டு இருக்கோமோ அந்த சமாதானம் நம்ம நம்மளை தேடி வரும். நம்ம தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. துகாராம மகாராஜ் சொல்றார், சதா நாம கோச கரு ஹரி கதா. சதா நாம கோச கரு loved by one and all in India and abroad. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports,
and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built. Built with love and care. And in time, they will become our strongest bonds.